பில்லி சூனி ஏவலுக்கு பேர் போன நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கொல்லிமலை மலை உச்சியில் மாசி பெரியண்ண சுவாமி கோயில் தான் இன்றைக்கி போக போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒத்தடி பாதையில் நாம் நடந்து போகும்போது ரெண்டா பக்கம் மிக ஆபத்தான மர செடி கொடி எல்லாமே இருக்கும். நம்ம பார்த்து சேஃபாக தான் நடந்து போகணும். அது இல்லாமல் நம்ம நடந்து போகிற வழியில் பல வழித்தடங்கள் இருக்கும். அது திசையில் நம்ம போயினுன்னா மாயமாக மறைந்துருவோம் அப்படின்ட்டு எல்லாராலும் நம்பப்படுகிறது. ஒரே ஒத்தடி பாதையில் மட்டும் ஸ்ட்ரைட்டாக நடந்து போனால் அந்த மேலே மலை உச்சியில் இருக்கிற மாசி பெரியண்ண சாமி கோயிலுக்கு நம்ம போக போகிறோம். அப்படி போகிற பிளேஸ்க்கு பக்கத்துலேயே மிகப்பெரிய ஒரு கோபுரம் மாதிரி கல்லால் அடுக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதை சுற்றி பார்க்கும்போது எவ்வளோ அற்புதமாக இருக்குது. யார் செஞ்ச வேலைன்னு தெரியல. இது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வீடு கட்டுவாங்க. இங்கே சின்ன சின்ன கல்லெலாம் வச்சு வீடு மாதிரி கட்டியிருக்காங்களே, இது எதுக்குன்னா மிகப்பெரிய வீடு கட்டணும் அப்படின்ட்டு பல பேர் இந்த சாமிக்கிட்ட வேண்டிட்டு போகிறாங்க. அதனால தான் இது மாதிரி கல் வச்சு வேண்டிட்டு போகிறாங்க சாமிக்கிட்ட. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோமா. இங்கே பாருங்கள், இப்போ மழை பெஞ்சதால் இங்கே ஊற்று தண்ணி அதெல்லாம் வருது. இங்கே சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குல்ல, இது வந்து எப்போனா அமாவாசை பௌர்ணமி அது மாதிரி நாட்கள் மட்டுமே இந்த கடைலாம் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி டைமில் தான் அதிகம் மக்கள்கள் இங்கே வருவாங்க. இப்போ வந்து மாசி பெரியண்ண சாமி கோயிலுக்கு நம்ம பக்கமே வந்துட்டோமா. பார்க்குறதுக்கு அங்கே பாருங்கள், மணி இருக்குது, கயிறு, சின்ன சின்ன பொம்மைகள், துண்டு சீட்டு, கோழி, இது எல்லாமே இங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். பக்கத்தில் மிகப்பெரிய வேலுக்கு மேலே மாங்காய், மாங்காலாம் குத்தி வச்சுருக்காங்க. எலுமிச்சை பழம் குத்துறதுல மாங்காய், மிகப்பெரிய ஒரு தூண், கருப்பு சாமி, இது எல்லா சாமியும் இருக்குது. நம்ம பார்க்குறவங்க பார்த்தீங்களா, அவளை பார்க்குறதுக்கு உள்ளே வந்தால் இது ஒரு அமானுஷம், ரொம்ப பயங்கரமாக பயமாகவும் இருக்குது. இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தூண் இருக்குது. இங்கே பார்த்தா கருப்பசாமி குதிரை, கருப்பசாமி அம்மன், இது எல்லாத்தையும் இருக்குது நம்ம பார்க்குறோம். இது பார்க்குறதால நம்ம ஏதோ ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நினைப்போம். இது வந்து அந்த காலத்து பழைய காலத்து கோவில்னு சொல்கிறாங்க. இங்கே பழங்குடியினர்கள் எல்லாமே இங்கே வழிபட்டு வராங்க. இந்த இதுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் மாசி பெரியண்ண சாமியோட சிலை இருக்குது. அந்த சிலையை பார்க்குறதுக்கு தான் நம்ம அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோம். இப்படி பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு கல் தூண் இருக்குல்ல, இந்த கல் தூணில் ஒரு தீபம் ஏற்றுவாங்களாம். மாசி மாதம் பௌர்ணமி அமாவாசையில் வந்து மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக பல லட்சம் பேர் இந்த திருவிழா கலந்து கொள்வாங்கன்னு சொல்கிறாங்க. அது எல்லாத்தையும் பார்க்குறோம். இங்கே ஒரு ஃபேமிலியாக இந்த கோயிலுக்கு வந்து சுற்றி பார்க்குறாங்க. நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து எல்லோரும் பார்க்குறாங்க. இங்கே பார்த்தீங்களா, சின்ன சின்ன மணி, பெரிய பெரிய மணி, துண்டு சீட்டு, நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அதை நடக்கிற காரியம் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இங்கே வேண்டின நீங்கள் நினச்ச காரியம் வேண்டினதுக்கப்புறம் மணி, சின்ன மணிலேருந்து பெரிய மணி வரையும் எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம். அது எல்லாத்தையும் பார்க்குறோம் பார்த்தியா. சொல்கிறதுக்கு பார்த்தியல், மணி இருக்குது, பூட்டு இருக்குது, துண்டு சீட்டு, அந்தரம், பொம்மை, கயிறு, இதெல்லாம். அது இல்லாமல் இங்கே வந்து மாசி பெரியண்ண சாமிக்கு பேர் போனது என்னென்னா இந்த கோழி. நீ ஒருத்தர் சாகணும்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த கோழியை எடுத்துகிட்டு அந்த வேலை வந்து குத்தி வச்சிங்கன்னா ஒரு நாலு நாள் அந்த கோழி சாகிற மாதிரி நீங்கள் நினச்சவங்களும் சாகிறாங்க அப்படின்ட்டு இங்கே பல பேரால் நம்பப்படுகிறது. இங்கே பாருங்கள் எவ்வளோ வேலுக்கு உள்ள ஒவ்வொரு இந்த கோழிலாம் உயிரோடுக்கு இருக்குது, அப்படியே துடிக்குது. அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ பயங்கரமாக, நான் ஃபஸ்ட் டைம் உள்ளே வரும்போது ரொம்ப பயந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு மூணு கோழி வந்து உயிரோடவே இருந்துச்சு. அந்த உயிரோடு இருக்கும் போது துடிக்கும் போது ரொம்பளுக்கே பயம், ரொம்ப பயமாக இருந்துச்சு. பாரு அந்த கோழிலாம் உயிரோடு தான் இருக்குது. இங்கே பாருங்கள் இப்போ கோழி காட்டுறீங்களா, இதெல்லாம் உயிரோடு துடிக்குது. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு உள்ளே இருக்கிற மாசி பெரியண்ண சாமி கோயிலுக்கு அறுவரைக்கு தான் நம்ம போகும்போது நான் இன்னொன்று ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இங்கே போகிற வழியில் எல்லாம் கயிறு, மணி, இந்த தொட்டு இல்லை, குழந்தை இல்லாத பாக்கியம், வேலை, நீங்கள் நினச்ச காரியம் நடக்கணும் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இங்கே மை வித்த ஒருத்தர் சாகணுன்ற எல்லா செய்வினையும் இங்கே செய்கிறாங்களாம். அது இல்லாமல் நான் போன பார்த்தப்ப மாசி பெரியண்ண சாமிக்கு பேக் சைடில் ஒரு மிகப்பெரிய ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துக்குள்ளே ஒரு காயினை வச்சு அடிச்சிருக்காங்க காசு. அது இல்லாமல் நீங்கள் இஸ்டிங் கார்டு இதெல்லாம் வச்சு இங்கே வழிபட்டுட்டு வராங்க. உள்ளே இருக்கிற மாசி பெரியண்ண சாமி கோயில் வந்து இதுக்குள்ளே தான் இருக்காங்க. இங்கே இருக்கிற சாமியார்கிட்ட நம்ம கேட்கலாம் இதோட வரலாறு. அதாவது வந்து இவர் வந்து பிறந்தது போதமலை, வளர்ந்தது வளரிமலை. வளரிமலை நாட்டில் வந்து வராத பஞ்சம் வந்து காமாட்சி மீனாட்சி காத்தோராயன் இந்த இது காமாட்சி மீனாட்சி அவங்க பெரிய நாடாக அங்கேருந்து வர்றாங்க. வர வழியில் இருட்டு நேரம் ஆகிப்போச்சு. ஒரு பட்டை குச்சி பிடிச்சி பந்தல் மாதிரி போட்டு அங்கே தங்கியிருந்துட்டு அங்கேருந்து வஷ்டிப்பள்ளம் வராங்க. வஷ்டிப்பள்ளம் வரும்போது அவங்க வரிசைத்து பயிரில் தங்கச்சி ரெண்டு பேர்த்தை விட்டுட்டு மேலே வராரு. மேலே வந்து இங்கே வந்து அங்கே விட்டுட்டு வரும்போது இங்கே வந்து இங்கே ஆடு மாடு மேய்க்கிறவங்களை சேர்ந்து இங்கே தங்கி விற்றுறாரு. இங்கேருந்து இங்கே வந்து சமாதி ஆகிட்டார். அப்புறம் இங்கே இங்கே வந்து எப்போ முன்னோர்கள் முன்னோர்கள் அப்புறம் இங்கே எதுக்கு இந்த மாதிரி மணி கட்டியிருக்காங்க நம்மளுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். மணி உங்களுக்கு அந்த கோழியில் கோழி அதை பற்றி மணி.
அப்போ இங்கே வந்து சனாதனம்னா அப்போ வந்து சச்சி நல்ல சக்தியில் இருந்தார். சக்தியில் இருக்கும்போது இந்த மணி வந்து வேண்டுதலுக்கு, வேண்டுதல்னா ஒரு இப்போ ஒரு ஏதோ ஒரு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டு நிறைவேறுச்சுன்னா மணி கட்டிட்டு போவாங்க. கோழி குத்து வந்து ஈடுமுறைக்கு, ஈடுமுறைன்னா ஒருத்தர் அண்ணன் தம்பி யாராவது பங்காளி நம்ம எதிர்ப்பு இருந்ததுன்னா அந்த கோழி குத்திட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். அந்த மாதிரி இது 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 வந்து மாசி மாதம் திருவிழா வந்து மாசி பௌர்ணமிக்கு திங்கக்கிழமை தான் அந்த ஒரு நாள் ஒரு நாள் மட்டும் தான் அதுதான் அந்த மாசி பெரிய மாசி திங்கக்கிழமை மட்டும் திருவிழா நடக்கும். அன்றைக்கி நல்லா விஷயம் எல்லாம் ஊர் மா எல்லோரும் வந்து பொங்கல் வச்சுவாங்க. பொங்கல் வச்சு அன்றைக்கி சுப்பு பேர் இருக்குது வீதி பழம் வரும். அப்புறம் அப்புறம் நம்ம கொல்லிமலைக்கு வரும். அதுலேருந்து இப்போ எங்கேருந்து நம்ம ஏறணும் அது ஒரே வழி தான். இல்லை ரெண்டு வழி இருக்குது. அது இப்போ நத்துக்குழி பற்றி ஒன்று ஏறணும். அது ஃபஸ்ட்டு அந்த 60 70 ஏறிச்சு 70 பெண்டு ஏறினோடனே சோழக்காடு ஃபஸ்ட்டு சோழக்காடு சோழக்காடு வந்தோடனே சோழக்காட்டிலேருந்து வந்தோம்னா நேராக எட்டுக்கமையன் கோயில். எட்டுக்கமையன் கோயில் போனால் அர்பேஸ்வரர் கோயில். அர்பேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு ஆகாய கங்கை. ஆகாய கங்கை பார்த்துட்டு நேராக இப்படி வந்தோம்னா மார்ச்சில் ஃபால்ஸு. ஃபால்ஸு பார்த்தோம்னா நத்துக்குழி வந்த வழியை வந்தோம்னா நத்துக்குழிப்பட்டி அங்கே தான் ஏறி வரணும். அங்கேருந்து மேலே ஏறி வரணும். அந்த வழி விட்டோம்னா இப்படி வந்தோம்னா இது அரியூர்லேருந்து இப்படி நேராக ஸ்ட்ரைட்டாக வருது எரமநாடிப்பட்டி. நேராக சோழக்காட்டிலேருந்து வந்தோம்னா எரமநாடிப்பட்டியில் ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே நிலையிடும். அவர் சாமி இந்த கோயிலான்றாங்க அது நல்லதுக்கு மட்டுமா இல்லை கெட்டதுக்கு மட்டுமா? இல்லை அது வந்து எப்படின்னா அந்த ஈடுமரன்றது அதான் ஒருத்தர் யாரும் பணம் வாங்கிட்டு ஏமாச்சுனா அவனை பழி வாங்கணுன்றதுக்கோசரம் அந்த மாதிரி அது பண்ணதால் வந்து நான் அவங்க சரியாயிருங்களா? சரியாயிடுது. இப்போ அவங்க வேண்டு அவங்க சரியாயிடுது. ஏன்னா அந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்க சரியாயிடுது. இல்லைனா வந்து அந்த ஈடுமரம் போட்டோடனே வந்து அவங்கள ரெண்டு பேர் இருக்கும்போது வந்து சமாதானம் போயிடுறாங்க. அந்த மாதிரி வந்து ரெண்டு பேரும் வந்து சமாதானம் போயிடுறாங்க. அதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கொல்லிமலையில் இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது இந்த சாகரிக்கிறதுலாம் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி பிளேஸு இது மாதிரி நான் நினைக்கிறேன். அது மாதிரி இல்லை இல்லை அது மாதிரி இல்லை அது மாதிரி இல்லை இது வந்து நல்லதுக்கு மட்டும். ஆமாம் நல்லது மட்டும்தான். வேறு என்ன சாமி அப்புறம் என்னென்ன சாமி இருக்குன்ட்டு அது என்ன உள்ளார வந்து மாசி பெரிய சாமி உள்ளார மாசி பெரிய சாமி காமாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் காத்தவராயன் கருப்பன் சாமி மாசி கருப்பன் சாமி அஞ்சு பேர் உள்ள இருக்காங்க. இது சும்மா வேணும் சாவல் தெய்வம் இந்த கல் தூண் இருக்கணும் தெரியும். இது அந்த திருவிழா டைமுக்கு இந்த தீபம் தீபம் அந்த ஒரு நாள் மட்டும் தீபம் அந்த ஒரு நாள் அந்த இந்த கார்த்திகை தீபம் ரொம்ப ரெண்டு டைம் மட்டும்தான் வருஷத்தில் ரெண்டு டைம் மட்டும் தீபம் இருக்குவாங்க. சாமி அங்கே சிங்கம் மாதிரி இருக்குல்ல அது சிங்கம் அது ஒரு வேண்டுதல் வேண்டுதல்